வெள்ளையம்மாள் வீட்டிற்கு காவல் போடுங்கள். காவலுக்கு தலைவனாக மகாராஜா என்னை போடுங்கள். நானும் போகிறேன். செல்லுங்கள். உத்தரவு. இன்றிரவு நான் வெள்ளையம்மாளின் வீட்டிற்கு வரப்போவதாக அவளிடம் சொல். என் வீட்டு தோட்டத்துக்கனி கை கட்டும் தூரத்தில் கண்ணை உரித்துக் கொண்டிருக்கும் பழுத்த பழம் இருக்கட்டும். வெள்ளையம்மாள் வருகிறேன். யார்? பொம்மி. பொம்மிதான். விடுபட்டு போன வீர விருதோடு அன்று வீட்டிலே சந்தித்தீர்களே, அந்த பொம்மி அல்ல. கண்களிலே கண்ணீர் சிந்தி கவலையால் தகிக்கப்பட்டிருக்கும் பொம்மி. உங்களிடம் மாங்கல்ய பிச்சை கேட்க வந்திருக்கும் பொம்மி. குமரியகம் நெஞ்சத்தை மட்டும் துணையாக கொண்டு வந்திருக்கிறேன் தாயே. தாயா? யாரம்மா? நீங்கள் தான் என் கண்ணீரை துடைக்கும் தாய், என் கவலைகளை தீர்க்கும் தாய். எனக்கு ஒரு வரம் மட்டும் கொடுங்கள். வரமா? புரிய சொல் சகோதரி. உங்கள் சொத்து எதுவும் எனக்கு வேண்டாம். என் சொத்து என்னிடமே இருக்கு, அருள் புரியுங்கள். சொத்தா? ஆம், சொத்துதான். பெண்களுக்குள்ள ஒரே சொத்து, பிரியத்தோடு பெரும் சொத்து, பிறருக்கு கொடுக்க விரும்பாத சொத்து. தாய் கெஞ்சி கேட்கிறேன், என் கண்ணீரை தொலைத்து விடு, என் கணவரை கொடுத்து விடு. பொம்மி, புரிகிறது எனக்கு. சொன்னால் நம்பிக்கை பிறக்காது உனக்கு. பிறர் பொருளிலே ஆசை வைக்கும் பேதமை எனக்கு இல்லை. ஆனால் அவர் அழகிலே நான் மயங்கிய போது நான் என் வசத்தில் இல்லை. பொம்மி, உண்மையாக சொல்கிறேன், அவரது பணிப்பெண்ணாகவாவது இருந்து அவருக்கு பாத பூஜை செய்ய எனக்கு அனுமதி கொடு. எப்படி முடியும்? அவருக்கு நான் மனைவியாக முடிக்கப்படாமல் காதல் நிலையிலேயே இருந்திருந்தால் உங்கள் காதலையே அங்கீகரித்து ஒதுங்கி வழிவிட்டிருப்பேன். இனி எனக்கு அவரை தவிர வேற யார்? என் வாழ்வு கெடாது என்பதற்கு உரிமை கொடு. இந்த என்னை கொன்றுவிடு. பொம்மி, அன்பு சகோதரி, பிறப்பிலே நான் நாட்டியக்காரிதான். ஆனால் இதுவரையில் யாரையும் கண்ணால் கண்டதும் இல்லை, மனதால் நினைத்ததும் இல்லை. என் வாழ்விலே வீரர் ஒருவரை தவிர வேறு ஒருவருக்கும் என் நெஞ்சில் இடமும் அளித்ததில்லை. அவரை மறந்துவிட வேண்டும் என்கிறார். மறுக்கவில்லை. முதலில் வந்த வள்ளி வாதாட எனக்கு உரிமை ஏது? பொம்மி, போய் வா. என்னால் உங்கள் வாழ்வு அணுவளவும் கெடாது. போய் வா பொம்மி. வெள்ளையம்மா, 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 என்னென்னமோ எண்ணி வந்தேன். மாசி மருவத்தை தங்கம் நீ கூட பிறக்காவிட்டால் இனிமேல் நீ என் சகோதரர். அழாது, அழாது, நான் வருகிறேன். பொம்மி, பொம்மி, என்ன இதெல்லாம்?
இன்னும் கொஞ்ச நேரத்தில் மகாராஜா இங்கு வருவார். அதற்காக இந்த அறையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் வெளியே ஓடிவிட முடியாது. உங்கள் வீட்டுக்கு பலமான காவல் இருக்கிறது. மன்னர் கொடுத்த தவணை நாளையுடன் முடிவடைகிறது. இந்த இரவிற்குள் எப்படியும் நான் கள்ளர்களை கண்டுபிடித்தாக வேண்டும். என் தலைவிற்காக காத்திருக்காதே, நீ நிம்மதியாக தூங்கு. அத்தான், நெருப்பாற்றில் நீந்தி செல்ல வேண்டிய ஆபத்தான நிலையில் நீங்கள் இருக்கும் போது எனக்கு நித்திரைதான் வருமா அல்லது நிம்மதிதான் ஏற்படுமா? பூமி, நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொறுப்பு அப்படிப்பட்டது. அதற்கு நீ என்ன செய்ய முடியும்? என் சக்திக்கு தகுந்த உதவி, கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய உதவி, அதை நான் செய்யலாம் அல்லவா? பூமி, இந்த களங்கமற்ற எண்ணம் ஒன்றே போதும். ஒரு பெரும் படையை என் பக்கம் இருக்கும் தெம்பு எனக்கு உண்டாகிறது. அத்தான், கடமையில் இறங்கிவிட்டால் கண்ணிமிக்க நேரம் இருக்காது. ஆகையா இந்த பௌர்ணமி நிலவில் கொஞ்சம் ஓய்வைத்துக் கொண்டு புறப்படுங்கள். இந்த பௌர்ணமியா? ஏன், என்ன? ஒன்றுமில்லை, இன்று நான் நிறைவேற்ற வேண்டிய இன்னொரு கடமையும் இருக்கிறது, மறந்தே போய்விட்டேன். நான் வருகிறேன். அத்தான். என்ன? கொள்ளை கூட்டத்திடமிருந்து கொண்டு வந்த பொருள்கள் இங்கே இருக்கின்றனவே. இருக்கட்டும், அதை நாளை தினம் மன்னரிடம் ஒப்படைத்து விடலாம். வரட்டுமா? அடி வெள்ளையம்மாள், அதிர்ஷ்டக்காரி அடி. நீ அழகா இருக்கிறாய். நீ ஏனடி இப்படி அலங்கோலமாக பார்க்கிறாய்? அரசனின் கடைக்கண் பார்வை கிடைக்காதா என்று ஆயிரம் ஆயிரம் பெண்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை ஆடை அணிகள் பார். ஆடும்போது தாளம் போட சிலம்பு இல்லை, விலங்கு. அசையும் போது இசை முழங்க வளைய இல்லை, நச்சு பாம்பு. அந்த சராசரங்களும் கண்டு மயங்கும் கழுத்துக்கழகான வைரமணி மாலை இல்லை, தூக்கு கயிறு. அவனை தடுப்பதாவது. சரி, பதவி கொள்ளுங்கள், பதவி கொள்ளுங்கள். சாகப்போகும் எனக்கு சாந்தி தரப்போகிறது இந்த கத்தி. சாயப்போகும் என் உடலுக்கு பாதை திறந்து வைக்கப் போகிறது இந்த கத்தி. வாழ்விலும் சாவிலும் நீங்களே துணை என்றிருந்தேன். வாழ்வுக்கு நீங்கள் இல்லை, சாவுக்கு துணை புரிய இதோ கத்தி வந்திருக்கிறது. எது எனக்கு துணையாயிருந்தாலும் அதுதான் நீங்கள், அதுதான் நீங்கள். அம்மா, யாரடி நீ? போவழியே, என்னை தடுக்காது. மானத்தோடு வாழத்தான் உரிமை இல்லை, மரணத்தை மா தடுக்கிறாய். போவழியே, முடியாது, நான் உங்களை சாகவிட மாட்டேன். நீ என்னை சாகவிட மாட்டாய், உன் மன்னன் என்னை வாழவிட மாட்டான். சிறகொடிந்த பறவை போல் நான் துடிக்க வேண்டும், தீப்பட்ட மலர் போல் நான் கருக வேண்டும். அப்படித்தானே? அடி பாவி, உனக்கு நான் என்ன தீங்கிழைத்தேன்? என்னை விடு, என்னை விட்டுவிடு, விடு, விடு, என்னை விடு, விட்டுவிடு, விடு, விடு. போவழி, போ, நான் உங்களை பார்வை விட மாட்டேன். பாவி, உனக்கு நான் என்ன தீங்கிழைத்தேன்? என்ன இது? என்னை விடுங்கள், நான் சாவதென்று முடிவு கட்டிவிட்டேன். என்ன? சஞ்சலத்தில் இருந்து விடுதல் ஏடையை துணிந்து விட்டேன். விடுமா? விடுங்கள் அண்ணே, போங்கள், போய்விடுங்கள், போங்கள். நான் ஏன் போக வேண்டும்? எதற்காக இந்த தற்கொலை முயற்சி? விளக்கம் சொல்ல நேரமில்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மன்னாதி மன்னர் இங்கு வரப்போகிறார். என்ன,
அவர் உன் மேல் ஆசைப்படுகிறாரா? அன்பு வைக்கிறாரா? மணக்கப் போகிறாரா? இல்லை, அதிகாரம் செலுத்துகிறார், அடிமையாக்கப் போகிறார், காவலும் வைத்திருக்கிறார். அக்கிரமம், அநியாயம். அதை நீங்கள் சொல்லி கேட்கக்கூடிய நிலையில் அவர் இல்லை. அதற்காகவா நீ இந்த முடிவுக்கு வந்தாய்? வேறு வழி? யார் எனக்கு துணை? கொடிக்கொரு கொம்பு என கூட வாழவும், மாலை சூடி மனைவியாக என்னை ஏற்றுக்கொள்ளவும் துணிந்தவர்கள் யார் இருக்கிறார்கள்? அதற்கொரு வழி இல்லாத இந்த ஜென்மம் இருந்தன்ன போயென்ன? முடியாது, நீ வாழத்தான் வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? சொல், சொல் விளையம்மா. வறண்டு கிடக்கும் என் வாழ்வை வளப்படுத்த வேண்டும், இருண்டு கிடக்கும் என் நெஞ்சிலே ஒளியேற்றி வைக்க வேண்டும். உங்களுக்கு நல்ல மனம் இருப்பதா? என்னை கைப்பிடித்து மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கத்தான் உங்களை இங்கு வர சொன்னேன். ஆனா இப்பொழுது அதை கேட்கக்கூடிய நிலையில் நான் இல்லை. விளையம்மா, என்னை தொடாதீர்கள், தொடாதீர்கள். அரசர் வரும் நேரமாகிவிட்டது, போய்விடுங்கள். என்னால் உங்கள் வாழ்வு கெடக்கூடாது. வரட்டும், அரசர் என்ன, இந்த அகிலமே திரண்டு வந்தாலும் உன்னை காப்பாற்றுவது என்னை தடுக்க முடியாது. கேவலம் ஒரு நாட்டியக்காரிக்கா இவ்வளவு பெரிய தியாகமா? இல்லையம்மா, உடலாலும் உள்ளத்தாலும் களங்கமே இல்லாத ஒரு மாணிக்கம், மனிதர்கள் தாங்களாகவே செய்து வைத்துக் கொண்ட கட்டுப்பாட்டிலே தூண்டு போன உன் நெஞ்சு உன் புனிதத்தன்மையை மறைத்து பேசுகிறது. இல்லையம்மா, நான் உன்னை கேவலமாக கருதுவதாக எண்ணித்தானே நீ இந்த வார்த்தையை சொன்னாய்? இல்லை இல்லை, அரசரின் அதிகார வரம்பு அவ்வாறு கூறுகிறது. காட்டு முல்லை, கரையோரத்து ரோஜா, தடாகத்து தாமரை, இவைகளை யார் வேண்டுமானாலும் பறிக்கலாம். ஆனால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் வேலி போட்டு விட்டால் மலர் மறுக்கவா முடியும்? அரசாங்கம் எனக்கு வேலி போட்டு விட்டது. இனி நீங்கள் யார், நான் யார்? நீ யார்? இன்று முதல், இப்போது முதல் என் மனைவி. நீ என் மனைவி, வெள்ளையம்மாள் என் மனைவி. என் மனைவி? நான் உங்கள் மனைவி. வெள்ளையம்மா, வெள்ளையம்மா. அதையும் சொல்லவில்லையே. ஒன்று மரியாதை போல் கேட்கிறார். கள்ளர்களை அடக்க வேண்டியவர் நீர். சபை அறையும் அந்த கடுமையை ஏற்றவர் நீர். நாடறையும் ஊரடங்கு சட்டம் போட்டி உலகமே அறையும் மீறினால் தண்டனை என்று சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அது அதிலே அடக்கம். அந்த சட்டத்தை மீறே மீறினீர். தளபதி மீறலாம் என்பது ஒரு விதி, மீறியது தவறான எண்ணத்தோடு என்பது அரசு சபையின் கருத்து. போனது கள்ளர்களை பார்க்குவார் என்பது அரசு சபைக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகம். கள்ளர்களுக்கு உமக்கும் உறவு உண்டு என்ற அடிப்படையில் இறந்ததான் இந்த குற்றச்சாட்டு. ஆம், உண்டு. என்ன, கள்ளர்களோடு உனக்கு உறவு உண்டா? ஒப்புக்கொள்கிறாயா? ஒப்புக்கொள்கிறேன். எனக்கும் நண்பர் குடிலருக்கும் நெருங்கின உறவு உண்டு. உறவை மறக்காமல் குற்றச்சாட்டுகளுக்கு மொத்தம் பதில் சொல். பதில் சொல்ல முடியாத வேளையிலே பழசாகி போன புன்னகையை வீசுவது பத்தாம் பசலிகளின் செயல். இப்பொழுது தேவை புன்னகை அல்ல, குற்றம் செய்ததற்கு காரணம். காரணம் காரியத்தை ஆராய்ந்தால் காரணம் தானே தெரிகிறது.
மன்னா, என் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் எண்ணிக்கையிலே பல பல. ஒருவனை குற்றவாளி ஆக்கிவிடலாம். நிரபராதி என்று நிரூபிப்பதுதான் கடினம். மன்னா, இதுவரையில் என் வாழ்விலே கள்ளம் இல்லை, கபடில்லை, சூதில்லை, சூழ்ச்சி இல்லை. இந்த பதவி நான் கேட்டு பெறவும் இல்லை. கூப்பிட்டு தந்தீர்கள் என்பதற்காக நான் செய்வதெல்லாம் சரி என்று வாதிக்கவும் இல்லை. புலிவேட்டையாடும் பொறுப்பேற்றேன். வழியிலே ஒரு புள்ளிமானை காப்பாற்ற வேண்டிய அவசியம் வந்தது. காப்பாற்ற வருவான். அந்த வரவை கள்ளர்களும் சம்பந்தப்படுத்துவோம் என்று காத்திருந்தார்கள் சிலர். யார் அந்த சிலர்? ஏன் அங்கு வந்தார்கள்? எவருக்கு ஆணை? மன்னா, கொஞ்சம் தலை நிமிர்ந்து பாருங்கள். இன்னமும் விளக்கம் சொல்லத்தான் வேண்டுமா? நிறுத்தும். களவு போன மூட்டைகள் காணப்பட்டன உமது வீட்டில். எப்படி அங்கு வந்தது? கள்ளர்கள் கொடுத்த பரிசா இல்லை தானே எடுத்துக்கொண்டதா? குறுக்கு வழியை குற்றம் சுமத்துகிறார் நம்ம தளபதியா? அத்தனை கலர்களையும் பிடிக்கும் வரை விஷயம் வெளிவர வேண்டாம் என்று அப்படி நான் செய்தேன். கடைக்கு காலமே என்பார். இவர் ஒரு வானும் ஒட்ட வைக்கிறார். ஒட்ட வைப்பதென்ன? அதுதான் ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிறது. மன்னா, நான் நிரபராதி என்பதை நிரூபிப்பதற்கு முன் இந்த வழக்கை சிட்டு செய்தவர் திறமைசாலிகள் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். அந்த திறமைதான் நீதிக்கு அடிப்படை என்றால் தாங்கள் தங்கள் இஷ்டம் போல் தீர்ப்பு கூறலாம். ஆனால் அதற்கு முன் ஒன்று, நாடு பயமில்லாமல் வாழ வேண்டும். பச்சை பயிர்கள் செழித்து வளரும் பாண்டிய மண்டலம் நீடூடி வாழ வேண்டும். திருமலை மன்னர் சீரும் சிறப்பும் பெற்று சிறந்தோங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் தான். ஆனால் ஒராமைக்காரர்களின் விஷ மூச்சினை சதிகாரர்கள் பின்புறம் இருந்து நடத்திய தாக்குதலிலே நான் யார் என்ற கேள்வியை மறைந்து குற்றக்கூண்டிலே நிற்க வேண்டிய கோரமான நிலை அடைந்திருக்கிறேன். நான் சாக வேண்டும் என்று மன்னர் தீர்ப்பளித்தாலும் சரி, அதற்காக நான் அஞ்சப்போவதில்லை. ஆனால் கடைசி முறையாக கூறுகிறேன், நேற்றும் சரி இன்றும் சரி கள்ளர்களோடு எனக்கு உறவும் இல்லை. மதுரை பேரரசருக்கு நான் துரோகம் நினைக்கவும் இல்லை. ஏன்? துரோகம் எங்கள் பரம்பரையிலேயே இல்லை. மதுரை பேரரசில் சட்டம் மட்டும் இல்லாமல் இருக்குமானால் உன்னை விட்டுவிடுவேன். ஆனால் சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்து தீர்ப்பு கூற வேண்டியவனாக இருக்கிறேன் இப்போது. முதலாவதாக, நீ வெள்ளையம்மாளை சிறையெடுத்ததற்கு சரியான காரணம் கூறவில்லை. இரண்டாவதாக, திருட்டு போன சொத்துக்கள் உன் வீட்டிலேயே கிடைத்ததற்கு நீ சரியான முகாந்திரம் கூறவில்லை. மூன்றாவதாக, திருடர் தலைவனுக்கும் உனக்கும் உறவு இல்லை என்று உன்னால் நிரூபிக்க முடியவில்லை. ஆகவே அரசாங்க விதிப்படி இந்த மூன்று குற்றங்களுக்கும் நாளை சூரியோதயத்திற்குள் உன்னை மார்கால் மார்கை வாங்க உத்தரவிடுகிறேன். நன்றி மன்னா, நன்றி. வாழ்க பாண்டிய மண்டலம், வாழ்க சன்னகம், வாழ்க நம் மக்கள். வழக்கு முடிந்து விட்டதா? தீர்ப்பும் நடந்து விட்டது. நடந்தது தீர்ப்பா? இதயத்தை சுத்தமாக்கிக் கொண்டு சிந்தித்துப்பா. நடந்தது தீர்ப்பல்ல, திரை மறைவிலே நடந்த ஒரு அக்கிரமம். அக்கிரமம் மட்டுமல்ல, அநியாய. அந்த ராத்திரியிலே அந்தரங்கமாக மன்னன் தன் பிரதிநிதி செய்த அநீதி. இன்னும் பேசிக்கொண்டே போனால் சட்டம் சீரும், வெட்டிவிடுவாய் என் தலையை, கெட்டுவிடாது எதுவும். நாட்டு குழைத்த நல்லவனுக்கே சித்திரவதை விதித்த நீ, கேட்டு குணம் படைத்த கெட்ட புத்திக்காரர்களின் பாட்டுக்கு தாளம் போடும் நீ, இனி எதுதான் செய்ய துணிய மாட்டாய்? சீரட்டும் உனதானை, சீவட்டும் என் தலையை. ஆத்திரத்தால் அறிவிழந்து பேசுகிறாய் வெள்ளையம்மாள், அதனாலே பொறுக்கிறேன். சட்டம் எல்லோருக்கும் ஒன்றுதான். இப்போது அதுதான் நியாயம் வழங்கி. தன்னலத்திற்காக என்னை என் வீட்டிலேயே சிறை வைத்தாயே, அது எந்த சட்டம் வழங்கிய நியாயம்? ஏன் திகைக்கிறான்? செய்துவிட்ட அநீதி இப்பொழுதாவது கண்ணுக்கு தெரிகிறதா? நிதானித்து பேசு. நடந்தது சட்டத்தின் தீர்ப்பு. சட்டத்தின் தீர்ப்பு? குற்றமற்ற கோவலனை கொன்றது சட்டத்தின் தீர்ப்பு. அப்போது பாண்டியன் தலைநகரை பற்றி எரித்தது கற்பு நெருப்பு, அது தர்மத்தின் தீர்ப்பு. அநீதிக்கு கணவனை பலியிட அழுது தவிக்கிறார். நீலக்குடி பிறந்த ஏ பாண்டிய மண்டலமே, தங்கம் வளர்த்த தங்கத்தாகவே, பொங்கி புலம்பின் மகளே, வைகை நதியோடி வளம் பெருக்கும் தாயே, கண்ணகியின் கண்ணீருக்கு பதில் சொன்னாயாது. கூட முடிந்தால் கோப்பெரும் தேவி என்று வரலாறு வந்தாயே. நான் சாக தயாராயிருக்கிறேன். ஆனால் தர்மத்தின் பதில் எங்கே?
கற்புமனை ஆளின் கண்டிய நீதியை காட்சியை சாய்த்து வால் பிடிக்கும் வஞ்சகர்களின் வார்த்தைகள் தான் நீதியா? உண்மை தெரிய காலம் வரும் மன்னா, கொலையை தடுத்து நிறுத்து, பிறகு விசாரணை செய். குற்றவாளி என்று தெரிந்தால் அவர் குடும்பத்தையே கொளுத்து, என்னையும் சேர்த்து. இல்லை இல்லை, இனி மாற்றுவதற்கில்லை. இல்லை, கண்ணீரை துடைக்க மனமில்லை, கவலையை தீர்க்க மனமில்லை. நீ மன்னன் அல்ல, மனித இதயமே இல்லாதவன். கொன்ற பிறகு உண்மை தெரிந்தால் உயிரை கொடுக்க முடியுமா உன்னா? சொல் மன்னா, சொல்லிவிடு. சொல்ல மாட்டாய். நீ திட்டமிட்டு கொலை செய்கிறாய். உன்னிடம் கருணை எதிர்பார்த்து பேதைனா, நீ கொல்வது வீரனை மட்டுமல்ல திருமலை மன்னா, அவரது மனையாளை கொள்கிறாய், அவரை மனதார காதலித்த என்னை கொள்கிறாய், பாடும் வைகையின் புகழை கொள்கிறாய், செந்தமிழ் நாட்டின் பண்பை கொள்கிறாய், சிங்காதனத்தின் பெருமையை கொள்கிறாய். இன்னும் என்ன மன்னன் பதவி? சா காட்டிலே அரசு நடத்து, எலும்பு கூட்டிலே சிங்காதனம் அமைத்துக் கொள், போர்க்களத்திலே சாக வேண்டியவரை கொலக்களத்திலே கொள்கிறாயே. இன்று முதல் உன் மனக்களத்திலே போர் ஆரம்பம். மறக்காதே மன்னா, மறக்காதே. திருமலை மன்னா, நீதி தவறிவிட்டாய். நீ வீரன் குற்றமற்றவன், கடமையை தவறாதவன். மீனாட்சி, நான் நீதி தவறிவிட்டேனா? திருமலை மன்னன் நீதி தவறிவிட்டானா? வீரன் குற்றமற்றவனா? ஆம், நான் யாரையும் சாகப்பட மாட்டேன், நான் யாரையும் சாகப்பட மாட்டேன். காப்பாற்றுவேன், காப்பாற்றியே தீர்வேன். வள்ளர்களை அடக்க வந்த வீரன் கைகால்களை இழக்கப் போகிறார். அங்கிலி கருப்பு, மதுரை பேரரசிற்கு என் கடமை முடிந்து விட்டது. எந்த வேலையாக நான் இங்கு வந்தேனோ அந்த வேலையை நிறைவேற்றாமல் சாகிறேன் என்று எனக்கு இருந்த கவலை நீங்கிவிட்டது. நிறைவேறட்டும் உங்கள் தண்டனை. வாழ்க மீன்குடி, வாழ்க மதுரை பேரரசு, வாழ்க தென்னகம். திருமலை வீரா, உன்னை காப்பாற்ற தவறிவிட்டான் மன்னன். நீதான் மதுரை மன்னனா? ஏன் வந்தாய்? எதற்காக வந்தாய்? கொலை புரியும் காட்சியை கண்டு கணிக்க வந்தாயா? அக்கிரமத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றிவிட்டு ஆனந்தத்திலே ஓடி வந்தாயா?
தாவி வந்த குழந்தையின் கன்னத்தை கடித்தாயே, மனம் திறந்து உண்மையை கூறியும் கடுங்கையில் விழுந்தாயே. இப்போது ஏன் வந்தாய்? சாவு எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டுமா? பா, பா, பா! கண்கட்ட உன் ஆட்சியின் பெருமையை காப்பாற்ற ஓடிய கால்களை பார். சுற்றி வரும் எதிரிகளை தூளாக்குவேன் என்று கத்தி எடுத்த கைகளை பார். ரத்த வெள்ளத்தில் மிதக்கும் அந்த சுத்த வீரனை பார். மாலையிட்ட மணவாள நங்கி, ஆலையிட்ட கரும்பாக அவதிப்படும் நான் எங்கே? நீதி எங்கே? நியாயம் எங்கே? அவனாய் நடுநீதியில் கொலை புரியும் கள்ளனுக்கும் உனக்கும் என்ன வேதம்? போ, போய்விடு! தவறு நடந்து விட்டது, என்னை மன்னித்து விடுங்கள். எல்லாம் அவன் செய்ய. அழு, நன்றாக அழு, தொண்டை அடைத்து போகும் அளவுக்கு அழு. ஆற்றாது அலரும் இந்த அபலை பெண்கள் தனியாகவே அழுவது, நீயும் கூட சேர்ந்து அழு. அநியாயத்தின் உருவமே, சாகப் போகும் நேரத்திலாவது உன் கண்கள் திறந்ததை, அந்த கண்களிலே ஒளி இருக்கிறதா? இருந்தால் பா, தேந்தி எழும் இந்த பச்சை பசுங்களிகை பா. நான்கு புறமும் வேடர் சூழ நடுவில் சிக்கிய மான் போல் தவிக்கும் இந்த இல்லற செல்வியை பா. மாலை இழந்து, மஞ்சள் அழிந்து, கூந்தல் அவிழ்ந்து, குங்குமம் கலைந்து, பச்சை பருவத்திலேயே பட்டு போன மரத்தை பார். பார் மன்னா, நன்றாக பார். அன்பு தவழும் கணவன் முகத்தை ஆசையோடு பார்க்க வேண்டிய கண்கள், அதிலே ஆறாக ஓடும் கண்ணீர், அத்தான் அத்தான் என்று பாசத்தோடு அழைக்க வேண்டிய உதடுகள், அதிலே சோகத்தின் துடிதுடிப்பு. நீதியற்ற மன்னவனே, உன் ஒரு வார்த்தையிலே உயிரற்ற நடைப்பணமாக ஆகிவிட்ட இந்த உத்தமியை பார். ஏன் அசையாமல் நிற்கிறாய்? வீடு தட்டி வந்த கள்ளன் யார் என்று கேட்க, தட்டியவன் நானே என்று வெட்டி வீழ்த்துக் கொண்டான் கையை பொற்கை பாண்டியன். குற்றமற்ற கோவலனை கொலை செய்தோம் என்பதை உணர்ந்ததும் சிங்காகனத்திலிருந்தே வீழ்ந்து உயிர் விட்டான் பாண்டியன் நெடுஞ்செழியன். கன்றை கொன்றான் மகன் என்று கேட்டதும் அவனை தேர்ந்து கொன்றான் சோழமன்னன். கற்பு நிறைந்த மணிமேகலையை கெடுக்க முயன்றான் மகன் என்று தெரிந்ததும் ஊரார் கொன்று விட்டார்களே, அவனை நான் அல்லவா கொன்றிருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் எழுப்பினான் பூம்புகார் சோழன். ஏன், ஆண்டி முதல் அரசர் வரை ஒரே நீதி வழங்கிய மூவேந்தர் பரம்பரை. அந்த சிங்காதனத்திலே நீ, அந்த சிங்காதனத்திலே நீ. இல்லை, பிறழாத நீதி பிறந்தது, வளையாத செங்கோல் வளைந்தது. என்னை கெடுத்து விட்டார்கள் கண்டாடர்கள், என்னை மன்னித்து விடுங்கள். மன்னிப்பு, மன்னிப்பு! வானகமே, வையகமே, வளர்ந்து வரும் தாயகமே, ஆராய்ச்சி மணிகட்டி ஆண்டிருந்த தென்னகமே, போர்க்களத்தில் சிரிக்கின்ற பொன்மதுரை மண்டலமே, மறையப் போகிறது ஒரு மாபெரும் தீவன், மன்னிப்பு கேட்கிறார் திருமலை மன்னன், மாபாதகம் தீர்க்க மண்டியிடுகிறார் திருமலை மன்னன். மன்னியுங்கள், மன்னியுங்கள் மன்னா, போ! அவர் காலில் விழு, புரண்டு அழு, கண்ணீரால் உன் களங்கத்தை கழுவு. போ, போ, போ! ஐயோ, என்னை கொன்னாதீர்கள். என் தவறுக்கு காரணமாக இருந்த இந்த தண்டாளர்களை நான் விடப்போவதில்லை. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இவ்வளவிற்கு காரணம் இந்த நரசப்பன் தான். நரசப்பன்? நான் தான் நரசப்பன் வீரா, நான் தான் நரசப்பன். இவன் சொல்லிட்டான், உனக்கு எவ்வளவோ தீங்குகள் எடுத்திருக்க, ஒன்னும் பலிக்கல, என்ன மன்னிச்சுக்க. மன்னா, அவர்களை மன்னித்து விடுங்க. தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை உணராமலே காரியம் செய்கிறவர்கள், அவர்களை மன்னித்து விடுங்கள். மன்னா, வீரா, நீ என்னை மன்னிப்பாயா? மன்னிப்பா மன்னா? நானா மன்னிப்பது? நீங்கள் ஒரு குற்றமும் செய்யவில்லை. அழாதி, அழாதி பொம்மி, பொம்மி. மடியும் போதும் சிரித்துக் கொண்டே மடிந்தான் பூமியின் கணவன். என்ற புகழ் எனக்கு கொடு. கொடுக்கிறேன். அதோடு கூடவே மடிந்தான் அவருடைய மனைவி என்ற பெருமையும் அடைந்தே தீருவேன். பிள்ளையம்மா, பொம்மி, இவள்
உன் சகோதரி. கடமையிலே உயிர் வாழ்ந்து கண்ணியமே கொள்கையென மடிந்த வீரா தடைகடந்து அன்புடனே தாவி வந்த கற்பரசி பொன்னியோதும் மங்கை நல்லாய் வெள்ளையம்மாய் தன்னோடும் எங்களை நீ பிரிந்து சென்றாய் நீ பிரிந்து சென்றாய் தீரறியா தமிழ்நாடும் ஏடுகளும் சிலை வணங்கி உந்தன் புகைப்பாடும் மதுரை வீரா மதுரை வீரா நாங்க வெளியூருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள நீ இந்த மாதிரி ஆயிட்டேப்பா. வீரா உன்னை எப்ப பாக்க போறேன்பா? பிள்ளி அழாத, உன் மகன் செத்தும் சாகாத நிலை அடைஞ்சிட்டானே. இந்த பாரு, நாட்டுக்கு உழைக்கிற நல்லவங்களைத்தான் இப்படி எல்லாரும் வணங்குவாங்க. பாரு, ராஜா கூட வணக்கம் செலுத்துறாரு, எல்லாரும் வீரனை வணங்குறாங்க. பத்தியா, நீ மனசை தேர்த்திக்கோ.